ಓಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಹೇ ವಕ್ರತುಂಡಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ದಂತಿ ಪ್ರಚೋದಯಾತ್. ಓಂ ಏಕದಂತಾಯ ವಿದ್ಮಹೇ ಗಜಾನನಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ದಂತಿ ಪ್ರಚೋದಯಾತ್. ಓಂ ವಿನಾಯಕಾಯ ವಿದ್ಮಹೇ ವಿಘ್ನರಾಜಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ಗಣನಾಯ ப்ரஜோதயாத். ஹரிஹோம். நன்றாக குருவாழ்க குருவே துணை. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சிதி சிவா சோதிடத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டர் அளிக்கும் ஸ்ரீ குளிகன் என்கிற மாந்தி பகவானால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்று தங்களின் வீடியோ பதிவில் முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது மாந்தி பகவான் மிக முக்கியமானவர், இம்பார்ட்டண்ட். சனி பகவானுடைய புத்திரர் அவர். அதே மாதிரி வந்து மாந்தி கணிதம் சிறப்பாக சேர்ந்திருந்தால் மாந்தி பலன் கண்டிப்பாக கிடைக்கும். மாந்தி கணிதம் வந்து அதாவது அகச வைத்து போட வேண்டும். அப்படி போட்டிருந்தால் தான் மாந்தி கணிதம் சரியாக வரும். ராசியில் ஒரே மாதிரி வரும், அம்சத்தில் மாறி வரும். அந்த மாதிரி போட்டிருந்தால் அதாவது வந்து முகூர்த்தங்களை வைத்து போட வேண்டிய சமாச்சாரம். பேசினால் நிறைய பேச வேண்டி வரும். இருந்தாலும் அந்த கருத்தை உங்கள் முன் வைப்பதற்கு ஆசைப்படுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. உங்களது அனைவரது நல்வாழ்த்துக்களுடன் எஸ் தங்கவேலு கவுண்டர் வணக்கம். முதலில் குளிக பகவானுக்கு ஒரு முன்னோர்களால் ஏற்படுத்தி வைக்கப்பட்டுள்ள ஒரு சின்ன காயத்ரி. ஓம் குளிகராஜாய வித்மகே மந்தபுத்திராய தேமிகி தன்னோ மாந்தி பிரஜோதயாத். ஓம் குளிகராஜாய வித்மகே மந்தபுத்திராய தேமிகி தன்னோ மாந்தி பிரஜோதயாத். வணக்கம். மாந்தி பகவான் ஃபண்டமெண்டல் அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ராலஜிக்கல் மேகஜன் ஆர்டிகல்ஸ் பை பட் 1ஆம் பாவம். லக்னத்தில் இருந்தால் கொஞ்சம் கோபக்காரர், அகம்பாவம் உள்ளவர், புராண இதிகாசங்களில் நம்பிக்கையற்றவர், இயல்பான தோற்றமுடையவர், நேர்த்தியற்ற கண்களை உடையவர், மந்தபுத்தி அதிகம் உண்பவர், சந்தோஷமில்லாதவர். முன்கோபி, எத்தனை பணம் இருந்தாலும் அவருக்கு வந்து மனசு வந்து தேராது. அதே மாதிரி லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் இருந்தால் இனிமையாக பேச மாட்டார்கள், மற்றவர்களுடன் சண்டை தனதானியம் முழுமையாக கிடைக்கப்பெறாது, வீட்டை விட்டு வெளியே வசிப்பார்கள், வாதாடுவதில் திறமையற்றவர்கள், ஊமையாக இருப்பவர்களும் ஒன்று. அந்த பாவாதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் கொஞ்சம் அதில் பலன் வந்து மாறுபடும். 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடியவர் சொந்தக்காரரும் அதிக மாட்டார், தனியே வசிப்பவர், கர்வமும் அகங்காரம் கொண்டவர், முன்கோபி, செல்வம் தேடுவனாக இருப்பவர், பேராசை கொண்டவராகவும் இருப்பர், சோகமில்லாதவர், எதையும் தாங்கும் இதயம் உள்ளவர், சகோதரர் இருந்தாலும் சகோதரரை மதிக்க மாட்டார். 4ஆம் பாவம் மாந்தி வந்து 4ஆம் பாவத்தில் இருந்தால் அதாவது வந்து அவங்களுக்கு பூமியோ காடோ அல்லது வந்து இருக்கிற இடமே வந்து அந்த இடத்துக்கு வந்து ஒரு எப்படியாவது ஒரு சமாதி வந்து இருந்தே தீரும். நெருங்கிய உறவினரையோ வாகனங்களையோ அல்லது செல்வத்தையோ இலக்கு நேரிடும். நிலையற்ற மனமுடையவரும் புத்தி கூர்மையற்றவராகவும் இருப்பார். குறைந்தாயில் இது 4ஆம் இடம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய சமாச்சாரம். 4ஆம் இடம் வந்து தாய்கார்கள், அந்த அதாவது வந்து அவங்க தோட்டத்தில் இந்த மாதிரி சமாதி இருக்கா, 4ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் முதல் கேள்வி அதைத்தான் எடுக்கணும். இல்லை அவங்க வந்து வீடு கட்டியிருந்தாங்கன்னா அந்த முதல்ல எல்லாம் கரெக்ட் பண்ணாங்களா இல்லையா என்பதை கேட்டு நம்ம சொல்லிட்டோம் சொன்னால் நம்ம ஜோசியத்தில் ஜெயிக்கலாம். அடுத்தபடியாக 5ஆம் இடத்தில் இருந்தால் அறிவாளி, ஆனால் குழந்தை கிடைக்கிற கொஞ்சம் லேட்டாகும். ஆனால் அதிக சிந்தனையுள்ளவர், மன அமைதியை இழந்து கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும். வயிற்றுக்கோளாறு உடையவர், பல் தொந்தரவு உடையவர். அதே மாதிரி வந்து 6ஆம் பாவத்தில் மாந்தி இருந்தால் எதிரிகளை வெல்வர், மாந்திரிகம் தெரிஞ்சவர், ஆவிகள் தொடர்பான அறிவுடையவர், வீரன், நல்ல மக்களை பெறுவர். 7ஆம் இடத்தில் வந்து கணவன் மனைவி பிரச்சனை வரும், சண்டை போடுவார்கள், உலகை வெறுப்பவர், நன்றியற்றவர், மந்த புத்தி கோழையாக இருப்பார்கள். 8ஆம் பாவம் கண்ணோ ஏற்படும், விகார முகம் கொண்டவர், குள்ள உருவம். 9ஆம் பாவம் தாயார் தகப்பனார் இருக்க மாட்டார்கள், கொஞ்சம் குழந்தை பாக்கியம் லேட்டாகும். 10ஆம் இடத்தில் வந்து மத நம்பிக்கையற்றவர், கஞ்சனாக இருப்பர்,
அதே மாதிரி வந்து 11 லக்னத்துக்கு 11 பாவத்தில் நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்லறம் அளவானவர். அதே மாதிரி வந்து 12 பாவத்தில் வந்து இல்லற சுகம் இல்லாதவர், கொஞ்சம் காசு செலவு பண்ணுறதுக்கு இது பண்ணுவார். ஆனால் அதுக்கு வேண்டி பயப்படுறதா நவகிரகத்தை வந்து கெட்டியாக பிடிச்சிக்க வேணும். மாந்தி சம்பந்தப்பட்ட கோயில் அரக்கோணத்துக்கு அருகிலே திருவாலங்காடு என்று 12 நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில் இருக்கிறது. அங்கே வந்து மாந்தி பரிகாரம் உண்டு, திருக்கோடி காவல்லையே உண்டு. அதாவது வந்து பரிகாரம் செய்ய விரும்புகிறவர்கள் அதாவது வந்து அந்த கோயிலுக்கும் செல்லலாம். இன்னொரு கோயில் திருநறையூர் என்ற கோயிலும் இருக்கிறது, அங்கேயும் போய் பரிகாரம் செய்து விட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டுப்படும். அதே மாதிரி வந்து நம்ம பிறந்த கர்மாவை அனுபவிக்கணும்னா கொஞ்சம் அதாவது வந்து நம்ம வந்து பார்த்து இருந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதாவது வந்து குளிகனுடைய தன்மை, அவர் தண்டனை கொடுக்கறதில் தான் கரெக்டாக இருப்பார். அதாவது வந்து துருப்பதி கொன்றவர், பன்றி கழுதுகளை இவைகளை வளர்க்கும் தொழிலை கொடுப்பவர், விபத்து துன்பம் இவைகளுக்கு காரகர், கும்பராசிக்குரியவர். அந்த மாதிரி வளர்த்தினா வேணால் நல்ல லாபம் கிடைக்கும், சொன்னால் எல்லாம் சண்டைக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி சனி பகவானுடைய மைந்தன் சனிக்கு மகரம் மற்றும் கும்பராசிக்கு சொந்த வீடாகவும், முதல் ராசியான மகரத்தை வைத்துக்கொண்டு அந்த ராசியை குளியனுக்கு உரியதாக ஆசிரியர் கருதியுள்ளார் என்பதை ஊகிக்கலாம். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதனால் இந்த மாதிரி குளியன் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் பயப்பட வேண்டியதில்லை. நாம் முன்னே எந்த பாவம் செஞ்சுருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த லைஃப் வந்து அமையும். அதுக்காக வந்து இப்போ நமக்கு மாந்தி அங்கே இருக்குது, அங்கே அப்படியே பண்ணி போடு அப்படின்னு சொல்கிற வேலைக்கெல்லாம் பயப்படணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. அதே மாதிரி வந்து சூரிய பகவான் ஆகப்பட்டவர் குளிகனோடு சேர்ந்தால் தகப்பனுக்கு வந்து அற்பாயில் ஆகும், சந்திரனுடன் சேர்ந்தால் தாயாருக்கு வந்து அற்பாயில் ஆகும், செவ்வாய் பகவானுடன் குளியன் சேர்ந்தால் உடன் பிறந்தோருக்கு அற்பாயில் ஆகும், புத பகவானோட குளியன் சேர்ந்தால் தாய் மாமனுக்கு அற்பாயில் ஆகும், அவருக்கே ஜாதகருக்கே மனநிலை சரியில்லாமல் போய்விடும், குருவுடன் குளியன் சேர்ந்தால் புத்திர பாக்கியம் கொஞ்சம் தாமதப்படும், சுக்கர பகவானோடு குளியன் சேர்ந்தால் மனைவிக்கு அற்பாயில் உண்டாகும், இரண்டு மனைவிகள் உடையவராக இருப்பார், பெண்களோடு தொடர்பு அதிகமாக இருக்கும், ராகு பகவானோடு குளியன் சேர்ந்தால் உடலில் விஷக்கடியால் நோய் உண்டாகும், கேது பகவானோடு குளியன் சேர்ந்தால் தீயால் பாதிக்கப்படுவர் அல்லது இடிவிலும். அதனால் வந்து மாந்தி பகவானுக்கு வந்து இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் சேர்ந்ததுன்னா இந்த மாதிரி இருக்கும், அதுக்காக பயந்துக்கூடாது. நீங்கள் வந்து முடிந்த அளவுக்கு நான் சொன்ன கோயிலுக்கு போய் ஒரு இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப பெரிய விசேஷம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாளென்ன செய்யும், வினைதான் என்ன செய்யும், நாடி வந்த கோல் என்ன செய்யும், கொடுங்கூட்டு என்ன செய்யும், குமரேசர் தாளும் சதங்கையும் தண்டையும் தோளும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே, எல்லாம் கடவுள் செயல், நம்ம கையில் என்ன இருக்கிறது. அதே மாதிரி வந்து இவர் குளியனின் மாந்தி எந்த கிரகத்தோடு கூடினாலும் அந்த கிரகம் செய்யக்கூடிய செயல்களை கெடுத்து விடுவர், தோஷத்தையே உண்டாக்குவார். இதனால் குளிகன் எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் நல்லதல்ல. ஆனால் குளிகன் இருந்த ராசிக்கு அதிபதி கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் அந்த ஜாதகர் பெரும் செல்வத்தையும் செல்வ விருத்தியும் குழந்தை பாக்கியத்தையும் அதனால் புகழையும் உடையவராக இருப்பார். குளிக காலத்தில் வந்து எந்த காரியத்து வேணும் நல்ல காரியம் செய்யலாம். அதாவது வந்து அந்த இது இறந்தவங்களை மட்டும் தூக்கிட்டு போகிறது அந்த காட்டில் வைக்கிறதுக்கு மட்டும் ஆகாது, மற்ற விஷயத்துக்கு வந்து முக்கியமான விஷயம் எந்த பட்டாபிஷேகமே கட்டலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி வந்து தோஷத்தில் உண்டாக்கும் விஷயத்தில் குளிகன் சுபத்தை உண்டாக்கும் விஷயத்தில் யமகண்டனும் பலமுடையவர்கள் ஆவார்கள். குளிகனோடு எந்த கிரகம் கூடினாலும் நல்லதல்ல, ஆனால் கிரகங்கள் யமகண்டனோடு கூடினால் நல்லதாகும். யமகண்டனோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் நல்லாயிருக்கும், அதை பற்றி பலன் இன்னொரு தடவை பேசுவோம். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது கொஞ்சம் சிம்பிளாக சொல்லிடலாம், இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் வந்து சிம்பிளான இதையும் அதாவது வந்து உபகிரகங்கள் அப்படின்னா கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் சேர்த்து சொல்கிறது நம்ம அதாவது ஜோதிடத்துக்கு ஒரு பெருமை. தூமாதி ஐவரில் முதல்வரான தூமன் ஒரு ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு உண்டா அதிபதியான கிரகத்தின் திசையில் அதிக உஷ்ணமும் தீ விபத்தும் மனைவியால் துன்பமும் துயரம் உண்டாகும். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது தூமன் வந்து ஒரு வீட்டில் இருக்கிறாருன்னா அந்த வீட்டுக்கு ஒன்று, இப்போ வந்து தூமன் வந்து ரிஷபத்திலே இருக்கிறேன்னா சுக்கரதிசை நடக்கும்போது இதெல்லாம் நடக்கும். வியாதிபாதன் ஒரு ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு அதிபதியான கிரகத்தின் திசையில் மிருகங்களால் துன்பங்களும் நாற்காலி பிரயணங்கள் மரணமும் உண்டாகும். இதெல்லாம் அப்படியே ஜாதகம் சொல்லலாம். இந்த கணக்கு போட்டோம்னா இந்த கணிதம் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி பரிவேடன் ஒரு ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு அதிபதியான
கிரகத்தின் திசையில் தண்ணீரால் கண்டமும் நீர் சம்பந்தப்பட்ட வியாதியும் சிறைவாசமும் உண்டாகும். பரிவேடன் பற்றி அந்த மாதிரி கொடுத்துருக்குது. பரிவேடன் வந்து ஒரு வீட்டில் நிற்கிறார், சிம்மத்திலேயே நிற்கிறார். இப்போ சூரிய திசை நடக்குன்னு சொல்லிட்டு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஜெயில் யோகம் இருக்குதுன்னு அடித்தே சொல்லலாம், நடக்கும், நடந்திருக்கிறது. அதே மாதிரி வந்து இந்திரதனுசு ஒரு ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு அதிபதியான கிரகத்தின் திசையில் கத்தி அரிவாள் போன்ற இரும்பு சம்பந்தப்பட்ட இதால் காயமாகும், கற்களால் அடிபடும், ஆனால் எதிரிகளை ஜெயித்து விடலாம். இது வேணால் சூப்பர். இந்திரதனுசு வந்து சனி வீட்டிலிருந்து அந்த மாதிரி சனி திசை நடக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த மாதிரி பிரச்சனை வந்து எதிரிகளை ஜெயிச்சிடலாம், அதுவும் ஜோசியத்தில் சொல்லிக்கல, ரொம்ப லட்டுத்திங்கிற மாதிரி பலன். அதே மாதிரி வந்து தூமகேது ஒரு ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு அதிபதியான கிரகத்தின் திசையில் கீழே தவறி விழுந்து கைகால் முறிதலும் காயம் ஏற்படுத்தலும் உண்டாகும், இடியால் துன்பம் உண்டாகும், காரியங்கள் வெற்றி அடையாது, அந்த மாதிரி நடக்கும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நீண்ட செல்வமும் நிறைந்த கல்வியும் நிறைந்த வேளாண்மையும் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அதில் விட நல்ல லாபம் கிடைக்க நவக்கிரக தேவரை வேண்டி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் எஸ் தங்கவேல் கவுண்டரின் வீடியோ தொடரும். உங்கள் நல்லாதரவுடன் நன்றி, நன்றி, வணக்கம்.